செய்திகள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். 2021 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான திமுகவின் தேர்தல் அறிக்கை மீது வல்லுநர்களினுடைய கருத்துக்களையும் அவர்களினுடைய ஆய்வு கண்ணோட்டத்தையும் நாம் கேட்டு தெரிந்து கொள்ள இருக்கிறோம் இந்த நிகழ்ச்சியில். இந்த நிகழ்ச்சியில் நம்மோடு திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை குறித்த தங்களுடைய பார்வைகளை பகிர்ந்து கொள்வதற்காக ஆளுமைகள் இணைந்திருக்கிறார்கள். அவர்களை பற்றிய அறிமுகத்தை முதலில் நாம் முடித்துக் கொள்ளலாம். முனைவர் சுதாகர் பிச்சைமுத்து நம்மோடு இணைந்திருக்கிறார். இவர் இயற்பியல் துறையில் வல்லுநராக இருக்கிறார், அதாவது நானோ டெக்னாலஜி குறித்த ஆய்வுக்குழுவின் தலைவராக பிரிட்டனில் இருக்கின்ற ஸ்வான்சி பல்கலைக்கழகத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிறார். பல்வேறு ஆய்வு கட்டுரைகளை அவர் பன்னாட்டு ஆய்விதழ்களில் வெளியிட்டு வருகிறார். அவருடைய கருத்துக்களை நாம் கேட்கலாம். அதே போல் மருத்துவர் செந்தில் பாலன் நம்மோடு இணைந்திருக்கிறார். இவர் ஓமான் நாட்டில் மருத்துவராக பணிபுரிந்து வருகிறார். தொடர்ந்து மருத்துவம் சார்ந்த மருத்துவத்துறை சார்பான தொடர்பான கட்டுரைகளை எழுதி வருகிறார். அவருடைய கருத்துக்களையும் நாம் கேட்க இருக்கிறோம். அதே போல் திரு அருண் பாலா அரசியல் பொருளாதார ஆர்வலராகவும் அதே நேரத்தில் உற்பத்தி பொறியியலிலும் நிதி மேலாண்மையிலும் பட்டமும் பட்ட மேற்படிப்பும் பெற்றிருக்கிறார். இவர் பிரான்ஸ் உட்பட பல நாடுகளில் பணியாற்றிய அனுபவம் உள்ளவர். தற்போது இங்கிலாந்தில் ஒரு நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநராக செயல்பட்டு வருகிறார். அவருடைய கருத்துக்களையும் நாம் கேட்க இருக்கிறோம். அதே போல் திரு பேராசிரியர் ராஜன் குறைகிருஷ்ணன் நம்மோடு இணைந்திருக்கிறார். இவர் டெல்லியில் இருக்கின்ற அம்பேத்கர் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணியாற்றி வருகிறார். சினிமா மற்றும் படைப்பாக்கத்துறை பேராசிரியராக இருக்கிறார். சுற்றுச்சூழலிலும் மிகுந்த ஆர்வம் உள்ளவர். குளோபல் வார்மிங் என்று சொல்லப்படுகின்ற புவி வெப்பமயமாதல் குறித்து பல்வேறு கட்டுரைகளை அழுத்தமாகவும் ஆய்வுபூர்வமாகவும் எழுதி வருபவர். இவர்களுடைய கருத்துக்களை நாம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக கேட்டு தெரிந்து கொள்ளலாம். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். முதல்ல திரு அருண் பாலா, உங்ககிட்ட இருந்து 2021 சட்டமன்ற தேர்தலுக்கான திமுகவினுடைய தேர்தல் அறிக்கையில் வேலை வாய்ப்பு உருவாக்குவது என்பது மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதியாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா இன்றைக்கு வந்து உலகளாவிய அளவில் இந்த கொரோனா காலத்தில் வேலை வாய்ப்பின்மை என்பது மிகப்பெரிய சிக்கலாக உருவெடுத்து வருகிறது. அதோடு ஒப்பிடும்போது தமிழ்நாட்டினுடைய வேலையின்மை அப்படிங்கிறதும் இன்றைக்கு திமுக கொடுத்திருக்கின்ற தேர்தல் வாக்குறுதிகள் அப்படிங்கிறதையும் நீங்க எப்படி பொருத்தி பாக்குறீங்க, உங்களுடைய பார்வை? வணக்கம் அம்மா. வேலை வாய்ப்பு, ஆமா, நீங்க சொன்ன மாதிரி அது ஒரு முக்கிய பிரச்சனையா மாறி இருக்கு இந்த கொரோனாக்கு பிந்திய காலம்னு சொல்லலாம். கொரோனா முடியும் தருவாயில் என்ன பிரச்சனைனா வந்து இன்னைக்கு ஒரு 10 லட்சம் இளைஞர்கள் வேலை தேடிக்கொண்டிருக்கிறார்கள், வேலை இல்லாமல் இருக்கிறார்கள். தமிழ்நாட்டுல வந்து ஒரு 3000 கல்விக்கூடங்கள், தொழில்நுட்ப கல்லூரிகள், கல்லூரிகள் எல்லாம் இருக்கு. அதுல இருந்து வருஷத்துக்கு 8 லட்சம் இளைஞர்கள் வர்றாங்க. அதனால நம்ம வந்து ஒரு வருஷத்துக்கு 10 லட்சம் வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அதுதான் இந்த அறிக்கை சொல்லுது, நாங்க 10 லட்சம் உருவாக்குவோம் அப்படின்னு. அவங்களோட தொலைநோக்கு திட்டத்திலையும் அதை சொல்லியிருக்காங்க. அதை பத்தி நிறைய பேசியிருக்காங்க. அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்தியாவில் எல்லா மாநிலங்களையும் சரி, அரசு வந்து ஒரு முதன்மை முதலாளி, அதாவது அதிக வேலை வாய்ப்பை கொடுப்பது அரசு. அப்போ வேலை வாய்ப்பை உருவாக்கணும்னா அரசுக்கு அதுல பெரிய பங்கு இருக்கிறது. அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க, நாங்களே 5.5 லட்சம் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவோம். இது ரொம்ப முக்கியமானது என்னன்னா, இந்த கொரோனாக்கு பிந்தைய காலத்தில் இமீடியட்டா உடனே வந்து தொழில்துறை வந்து வேலை வாய்ப்புகளை உருவாக்கும்னு எதிர்பார்க்க முடியாது. அவங்க பிக்கப் ஆறதுக்கு 1 வருஷம் 2 வருஷம் ஆகும். அந்த நேரத்துல அரசோட வேலை வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இவங்க 5.5 லட்சம் வேலை வாய்ப்புகளை உருவாக்கும், அதை எப்படி உருவாக்கும்ன்றது ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. முதல்ல வந்து ஒரு 3.5 லட்சம் காலி இடங்கள், அரசு காலி இடங்கள் இருக்கிறது அரசு பணிகளில், அதை நிரப்புவோம். அது 3.5 லட்சம். அது போக முன்னாடி இந்த கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் முதல்வராக இருந்த காலத்தில் நீங்க சாலை பணியாளர், மக்கள் பணியாளர், மக்கள் நலப்பணியாளர் அப்படின்ற திட்டங்கள் எல்லாம் வந்து அறிமுகப்படுத்தினார். அதோட நீட்சியாக பல திட்டங்கள் இவங்க சொல்லியிருக்காங்க. முதல்ல வந்து அவங்க சொல்றது என்னன்னா, இந்த ஒரு 3.25 லட்சம் இளைஞர்களுக்கு நீர்வள மேம்பாட்டுக்காகவும் நீர் வளங்களை பாதுகாக்கவும் நாங்க வந்து அவங்கள பணியாளர்களாக அமர்த்துவோம். அதுல ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க, 12 படித்தவர்கள் அல்லது ஒரு தொழில்நுட்ப கல்வி, அதாவது ஐடிஐ அந்த மாதிரி படித்தவங்களை நாங்க இந்த வேலைகள்ல அமர்த்துவோம். அது வந்து ஒரு நல்ல வாய்ப்பு. 75,000 இளைஞர்கள், தமிழ்நாடு முழுவதும் இருக்கு இளைஞர்கள், அவங்களுக்கு இமீடியட்டா ஒரு வேலை கிடைக்கிற வாய்ப்பு இருக்கு. அவங்க வந்து நீர் மேலாண்மையை பாதுகாப்பாங்க. அவங்க பெரிய குளம், ஏரிகள், ஆறுகள் இதெல்லாம் வந்து கரைகளை பாதுகாக்கிறது, அரசோட திட்டங்களை செயல்படுத்துவாங்க அந்த துறையில.
அடுத்தப்பல ரெண்டாவது வந்து சாலை பணியாளர்களை நாங்கள் 75 லட்சம் பேரை வந்து நாங்கள் பணி மருத்துவன்றாங்க. அதுல ஒரு விஷயம் என்னன்னா அவங்க வந்து தெளிவா சொல்லியிருக்காங்க, இதுல 30 லட்சம் பேர் வந்து பெண்களா இருக்க போறாங்க அப்படின்னு. இந்த தேர்தல் அறிக்கையில எல்லா இடத்துலையும் பாத்தீங்கன்னா திமுகவோட இந்த சமூக நீதியாக இருக்கட்டும், மக்கள் நலத்திட்டங்களாக இருக்கட்டும், எல்லாத்தையும் எல்லாம் பின்னி பிணைந்து வருது. இந்த பொருளாதாரத்தை பத்தி பேசும்போதே அதுல பெண்களுக்கு நாங்க கண்டிப்பாக ஒதுக்குவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது அடுத்தாப்புல இன்னொன்னு வந்து என்னன்னா அறநிலையத்துறையில 25,000 பேருக்கு 4 லட்சம் பேருக்கு நாங்க வந்து அறநிலையத்துறை பணியாளர்களாக, அதாவது இந்த மாதிரி சாலை பணியாளர், மக்கள் பணியாளர் மாதிரி அறநிலையத்துறை பணியாளர்கள், கோயில்களை பாதுகாக்கிறது, கோயிலின் சொத்தை பாதுகாக்கிறது, அது வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான விஷயமா நான் பாக்குறேன். அது வந்து பாதுகாக்கப்பட வேண்டிய விஷயம் நிறைய பேர் சொல்றாங்க. அது வந்து திமுக தேர்தல் அறிக்கையில அதை பத்தி பேசியிருக்காங்க. கடைசியா வந்து மக்கள் நல பணியாளர்கள் நாங்க ஒரு 25,000 பேரை வர அமர்த்துவோம் அப்படின்றாங்க. அந்த 25,000 முழுக்க முழுக்க 100% பெண்கள் அப்படின்னு இருக்காங்க. இப்ப இதெல்லாம் கூட்டி பாத்தீங்கன்னா இதுவே ஒரு 5.5 லட்சம் வருது. இந்த 5.5 லட்சம் வேலை வாய்ப்புகளை கொடுத்தாலே முத வருஷத்துல எக்கனாமிய வந்து நம்ம தூக்கி நிறுத்தலாம். இது வந்து ஒரு கிக் ஸ்டார்ட் பண்ணோம்னு வச்சுக்கோங்க. அது வந்து ஒரு முக்கியமான விஷயமா பாக்குறேன். அடுத்தப்புல இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இது. இந்த 10 லட்சம் இளைஞர்கள் வேலை இல்லாம இருக்காங்கன்னு நான் சொல்றேன். நான் வந்து ஒரு நிர்வாகத்துல இருக்கிறனால ஒரு நிறுவனத்தை நடத்துறதுனால சொல்றேன். நம்ம வேலை நிறைய நேரம் வந்து வேலை இருக்கும், வேலை தேடுபவர்கள் இருப்பாங்க. ரெண்டு பேரை இணைக்கிறதுக்கு என்ன சிக்கல் இருக்கும்னா திறன் இருக்காது, திறமை இருக்காது, படித்து ரெடியா இருக்க மாட்டாங்க வேலைக்கு உடனே வர்றதுக்கு. அந்த திறன் மேம்பாடுன்றது ரொம்ப முக்கியமான விஷயமா அது. அதனால வந்து இவங்க என்ன சொல்றாங்க, நாங்க வந்து ஸ்டேட் போர்ட் ஆஃப் ஸ்கில் ட்ரைனிங் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டெப்னு ஒரு அமைப்பு உருவாக்கி திறன் மேம்பாட்டுக்கு பயிற்சிகள் கொடுப்போம் அப்படின்னு. இப்போ திமுக தலைவர் அவரோட தொகுதியில குளத்தூர்ல வந்து இந்த முன்னாடி அனிதா அகாடமி அப்படின்னு ஒரு இது தொடங்கி அதை அவர் வாக்குறுதியா கொடுத்தாரு, அதை பண்ணி காமிச்சிட்டாரு. அதே மாதிரி இப்ப தமிழ்நாடு முழுக்க இந்த ஸ்டெப்ன்ற அமைப்பு மூலமாக நான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல இன்னொரு ஒரு ஃபர்ஸ்ட் டைம் நான் இது வரைக்கும் எங்கேயும் கேள்விப்பட்டதில்லை. அதுல வந்து என்னன்னா ரைட் டு ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படின்னு ஒரு சட்டத்தை நாங்க உருவாக்கம் அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வருவோம் சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் அப்படிதான் வந்து நம்ம இது வரைக்கும் பாத்துருக்கோம். ஆனா இது வந்து ஒரு கட்டாயமான திறன் வளர்ச்சிக்கான ஒரு சட்டம் அப்படிங்கறத எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பா அது வந்து நான் வந்து அது உண்மையிலே இந்த துறையில நல்ல அறிஞர்கள், நல்ல விஷயம் தெரிஞ்சவங்க யோசித்து எது மிஸ் ஆகுது. நம்ம இளைஞர்கள் இருக்காங்க, இண்டஸ்ட்ரி இருக்கு, ஆனாலும் வேலையில்லா திண்டாட்டம் இருக்குன்னா என்ன காரணம், அந்த திறன் குறைபாடு ஒரு காரணம். அதை வந்து நான் நிவர்த்தி பண்ணும் அப்படின்றதுனால யோசித்து பண்ணியிருக்காங்க. அதையும் ஒரு சட்டமாக்கி என்னோட உரிமை, நான் ஒரு இளைஞன், இந்த சமுதாயத்துல இருக்கேன், அந்த சமுதாயத்துக்கு நான் பின்னாடி நான் முக்கியம், நான் தூண், எனக்கு நீங்க திறமை கொடுக்க வேண்டியது சமுதாயத்தின் கடமை, அந்த ரைட், அந்த உரிமைன்ற அந்த புள்ளி அங்க இருந்து வருது. அதுலயும் வந்து அதுல இன்னொன்னு திருநங்கைகளுக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த இது பாத்தீங்கன்னா திருநங்கைகளுக்கு அதுல ஒரு உண்டு. அதே மாதிரி விடுபட்ட, அதாவது அது அனாதை அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் போடாம பெற்றோர்கள் காப்பாளர்கள் இல்லாத குழந்தைகளுக்கு முன்னுரிமை, அந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால அது வந்து நான் ஒரு முக்கியமான விஷயமா பாக்குறேன். இதெல்லாம் வந்து இந்த பொதுமக்கள் வந்து இந்த மாதிரி திட்டங்களை வந்து நிஜமாவே இது படிங்க, இது விமர்சனம் செய்யுங்கள், புரிந்து கொள்ளுங்கள், பங்கு பெறுங்கள். பங்கு பெற்றாதான் பயன்பெற முடியும், அதை முன்னேற்ற முடியும். அதனால அது ஒரு முக்கியமான விஷயமா பாக்குறேன். அதுல இன்னொரு ஒரு விஷயம் ஒண்ணு இருக்குது. அதுல வந்து அதுவும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு அரசு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை. இவர் கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் முன்னாடி இதே மாதிரி ஒரு முதல் தலைமுறை வேலை பட்டதாரிகளுக்கு சில சலுகைகளும் உரிமை, கல்லூரிகளில் வந்து கட்டணம் கிடையாது அப்படின்ற சலுகை எல்லாம் வந்து கொடுத்தாங்க. இப்ப வேலை வாய்ப்பிலும் அவர்களுக்கு முன்னுரிமை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நீங்க ஒரு பெரிய ஒரு அடுத்த கட்ட ஒரு நகர்வாக நீங்க பாக்குறீங்க? கண்டிப்பா அது வந்து என்னன்னா ஒரு குடும்பத்தை அப்படி முன்னேற்றும், அப்படியே தூக்கி விட்டுரும் ஒரு 2 ஃப்ளோர். அது வந்து முக்கியமான விஷயமா நான் பாக்குறேன். கண்டிப்பாக அருண்பாலா, நம்ம தொடர்ந்து பேசலாம். வேலை வாய்ப்பை தொடர்ந்து அதோடு தொடர்புடையதாக தான் நம்ம பொருளாதாரத்தை பார்க்க வேண்டியது இருக்கு. அடுத்த சுற்றுல நம்ம அது குறித்து பேசலாம். இப்போ வந்து முனைவர் சுதாகர் பிச்சைமுத்து, உங்களுடைய பகுதியாக வந்து கல்வி குறித்த உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு? ஏன்னா இப்போ வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் கல்வி என்பது மிகவும் பின்னோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கறத இன்னைக்கு கல்வியாளர்களுடைய மிகப்பெரிய கவலையா இருக்கு தமிழ்நாட்டுல. அதற்கு வந்து 2 அரசுகளுமே வந்து போட்டி போட்டுக்கிட்டு அதை செய்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு கவலை வந்து இங்க எல்லாருக்குமே இருக்கு.
அது தொடர்பான திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை உங்களுடைய ஒப்பீடு என்ன? நிச்சயமா அம்மா, நன்றி. இந்த தேர்தல் அறிக்கைக்கு போறதுக்கு உள்ள முன்னாடி, ஒரு ஆராய்ச்சியாளராகவும் ஒரு கல்வியாளராகவும் நான் எப்படி பாக்குறேன்னா, இந்த தேர்தல் அறிக்கையை ஒரு பிஹெச்டி தீசிஸ்க்கு ஒப்பா என்னால் சொல்ல முடியும். ஒரு ஒரு அப்ட்ராக்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தீங்கன்னா ஒரு பிஹெச்டி தீசிஸ்ன்னு சொல்லலாம். ஒரு ஒரு டேக் ஹோம் மெசேஜ் என்ன சொல்லுதுன்னா, இந்த ஒட்டுமொத்தமாக கல்வியல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம எப்பவுமே சொல்லும்போது, கேரளா வந்து பாருங்க 100% கல்வியறிவப்பட்டுட்டாங்க அவங்கள பாருங்க அப்படின்னு சொல்லி நம்ம எப்பவுமே ஒப்பிட்டு இருப்போம். இந்த தேர்தல் அறிக்கை சொல்லக்கூடிய முதல் செய்தி, இன்னும் எதிர்வரும் 3 ஆண்டுகளில் 100% எழுத்தறிவு இருக்கக்கூடிய மாநிலமாக ஆக்கிக்கிட்டோங்கிறாங்க. அது இது வெறும் வெற்று வாய்ஸ் அவடலா இல்லாம கொஞ்சம் உள்ள போய் கொஞ்சம் நுணுக்கமா பாக்குறோம். பார்த்தோம்னா அவங்களுக்கு நிறைய தளங்கள்ல, ஆரம்ப பள்ளி ஆரம்பிச்சு உயர்நிலை பள்ளி உயர்கல்வி, இந்த 3 தளங்களிலுமே நிறைய லெவல்ல செக்டார்ஸ்ல இவங்க வந்து இந்த தேர்தல் அறிக்கை சொல்லுது. முதல் தளமா நீங்க பாத்தீங்கன்னா, ஒருவேளை இப்ப வரக்கூடிய திமுக ஆட்சியில 143 கல்வி நிறுவனங்களை புதியதாக துவக்கிறதுக்கு உறுதியளிச்சிருக்காங்க. இது உண்மையிலும் இது மிகப்பெரிய ஒரு இது ஒரு புரட்சியே நான் சொல்லுவேன். ஏன்னா இப்ப தெலுங்கானா மாதிரி ஒரு சிறிய மாநிலங்களா நீங்க கட்டமைச்சீங்கன்னா, ஒரு 143 கல்வி நிறுவனங்கள், மெடிக்கல் காலேஜ், லா, வேளாண்மை கல்லூரிகள், கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள், பாலிடெக்னிக், நர்சரி, நர்சிங், இப்படி நீங்க எடுத்துக்கிட்டே போனீங்கன்னா 143 கல்வி நிறுவனங்களை வச்சுட்டு ஒரு புதிய மாநிலத்தையே நீங்க படைச்சிடலாம். ஆல்ரெடி தமிழ்நாட்டிலே வந்து உயர்கல்வியில வந்து வி ஆர் த டாப்பர் நம்ம இந்தியாவிலே. அப்ப மீண்டும் இந்த ஒரு 143 கல்வி நிறுவனங்கள் வரும்போது நிச்சயமா நம்ம தான் நம்பர் ஒன்னா இருப்போம். இப்ப உதாரணமா பாத்தீங்கன்னா, மருத்துவக் கல்லூரி வந்து மாவட்டத்துக்கு 1 அப்படின்னு உறுதி செஞ்சிருக்காங்க. இப்ப வரக்கூடிய ஆட்சி காலத்துல 5 மருத்துவக் கல்லூரிகள் உறுதி செஞ்சிருக்காங்க. 10 பொறியியல் கல்லூரிகள், கலையறிவியல் கல்லூரி பாத்தீங்கன்னா 39 தரேன்னு சொல்லியிருக்காங்க. அதுல குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா 11 கல்லூரி வந்து மகளிருக்கா மட்டுமே பிரத்யேகமா சொல்லியிருக்காங்க. அப்புறம் சட்டக்கல்லூரி 4, வேலைவாய்ப்பை அதிகப்படுத்தக்கூடிய நர்சிங், அப்புறம் இதை விட ரொம்ப முக்கியமானது பாத்தீங்கன்னா ஆய்வு மையங்கள், ஒரு 5 ஆய்வு மையங்களை இதுல உறுதிப்படுத்தியிருக்காங்க. ஒரு ஆராய்ச்சியாளராக நான் இதை எப்படி பாக்குறேன்னா, தொடர்ந்து நாம் ஒன்றிய அல்லது மைய அரசினுடைய நிதியை மட்டுமே எதிர்பார்த்திருக்கக்கூடிய காலகட்டத்துல ஒரு மாநில அரசு மிக துணிச்சலாக ஒரு 5 ஆய்வு மையத்தை வந்து கொண்டு வருதுங்கிறது மிகப்பெரிய புரட்சி. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, இப்ப கோவை மாவட்டத்தை சுற்றி அந்த பகுதியை வந்து மையமா வச்சு பம்பு செட் ஆராய்ச்சிங்கிறாங்க. திருப்பூர் ஈரோடு அந்த ஏரியாவை வந்து போக்கஸ் பண்ணி பின்னலாடை சார்ந்த ஒரு ஆய்வு மையம், அதே மாதிரி திருப்பூர் பகுதியில கோழி ஆராய்ச்சி மையம், இந்த மாதிரி ஒரு ஒரு டீட்டெயில்டான செக்டார்க்குள்ள போய் பாத்தீங்கன்னா, இது மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களுக்கான ஒரு ஆராய்ச்சி தளமாகவும் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய குறு மற்றும் சிறு நிறுவனங்களுக்கு இது வந்து ஒரு சப்போர்ட்டிங் ரிசர்ச் சென்டரா இணையும் போது வேலை வாய்ப்பு இன்னும் பெருகும். கண்டிப்பா, நீங்க சொல்றது வந்து வெறும் கல்வி அப்படின்றதோட தொடர்புடைய இன்னொரு அடுத்த கட்டமாக அதுக்கான ஒரு வேலை வாய்ப்புகளை உருவாக்குறதாக நீங்க பாக்குறீங்க. இப்ப இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ கல்விக்காக ஒதுக்கப்படுகின்ற நிதி இருக்கு இல்லையா, இது கல்வியாளர்களுடைய நீண்டகால ஒரு கோரிக்கையாவே இருந்துட்டு இருக்கு. மொத்த உள்நாட்டு உற்பத்தியில அந்த ஜிடிபியில வந்து 6 விழுக்காட்டுக்கு மேல கல்விக்காக ஒதுக்கணும் அப்படின்னு நீண்டகால கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்க இந்தியாவை பொறுத்தவரை. ஆனால் இந்த அறிக்கையில வந்து 3 மடங்கு அந்த நிதி உயர்த்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்க வேலை செய்கின்ற வெளிநாடுகளில் நீங்க வேலை செய்யும் போது அங்க இருக்கின்ற நிலையும் இந்த நிதி உயர்த்தப்படும் அப்படின்ற இந்த வாக்குறுதியையும் நீங்க எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப ஒரு பிரிட்டனை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இப்ப நான் வந்து வேல்ஸ் அப்படிங்கிற ஒரு தேசத்துல இருக்கேன். இங்க வந்து வேல்ஸ், இங்கிலாந்து, ஸ்காட்லாந்துன்னு இருக்கு. இதுக்குள்ள இருக்கக்கூடிய நிதி பகிர்வுங்கிறது எப்பவுமே ஒரு பாரபட்சமா தான் இருக்கும். அதனால நாங்க என்ன பண்றோம், ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து நாங்க வந்து என்ன பண்றோம், அந்த வட்டார வளர்ச்சி நிதிங்கிறத அப்படிதான் நாங்க அப்படியே பொருத்தி பாருங்க. இப்ப நான் என்ன பண்றேன், இப்ப நீங்க இதை இப்படியே ஒன்றிய மைய அரசு நமக்கு எவ்வளவு ஜிடிபில இருந்து நமக்கு எப்படி கல்விக்கு கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப ஒரு ஊருக அளவுக்கு தான் கொடுக்குறாங்க. ஆனாலும் நம்மளுடைய மாநில உற்பத்தியில இருந்தே எடுத்துக்கிட்டு இவ்வளவு பெரிய தொகையை 3 மடங்கு அதிகப்படுத்துறங்கிறது அவ்வளவு எளிது கிடையாது. ஆனா இதுக்கு முன்னாடி திமுக ஆட்சி காலத்துல இதை சாத்தியப்படுத்திருக்காங்க. எனக்கு இன்னும் ஒரு கொஞ்சம் ஒரு சில நிமிடம் கிடைச்சுன்னா நான் இன்னும் கூட கொஞ்சம் அது எப்படி நான் சொல்றேன். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல வந்து ஒரு சில புவிசார் இடங்கள்ல பாத்தீங்கன்னா பல்கலைக்கழகம் கிடையாது. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி போய் பாத்தீங்கன்னா, அதுவும் திருச்சியோட மையப்பகுதியில பாத்தீங்கன்னா திமுக ஆட்சி காலத்துல பாரதிதாசன் பல்கலைக்கழகம்னு சொல்லி கொண்டு வந்தார் கலைஞர். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, அதிகமாக கவனம் பெறப்படாத திருநெல்வேலி மாவட்டத்துல மனோன்மணி சுந்தரார் பல்கலைக்கழகத்தை கொண்டு வந்தார். இந்தியாவிலேயே முதன் முதலில் வேளாண்மை பல்கலைக்கழகத்தை கொண்டு வந்தார். இது எல்லாமே திமுக ஆட்சி காலத்தில் மட்டுமே சாத்தியப்படக்கூடிய தொலைநோக்கு திட்டங்கள். அதனுடைய அடிப்படையில பாத்தீங்கன்னா, ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு இந்த தேர்தல் அறிக்கையில, பழனி பகுதியில அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி அந்த திருக்கோவிலுக்கு உட்பட்ட 300 ஏக்கர் நிலத்துல ஒரு புதிய பல்கலைக்கழகத்தை அறிவிக்க போறோம்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு உண்மையிலுமே ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. அது என்ன பல்கலைக்கழகம் தெரியல. அது கூடவே திருநெல்வேலியில சித்தா யூனிவர்சிட்டி கொண்டு வரணும் இருக்காங்க. இது கூட ஈரோடு பகுதியில வந்து ஜவுளி தொழில்நுட்ப அறிவியல் பல்கலைக்கழகத்தை கொண்டு வரது மூலம் பண்ணலாம், இதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட சேர்ந்து பண்ணலாம்னு கொண்டு வந்திருக்காங்க.
இன்னொன்று, நான் வந்து ஹையர் எஜுகேஷனில் ஒரு புரட்சியை நான் என்ன பார்க்குறேன்னா, பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு வந்து டேப்லெட்டை வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப வரவேற்கக்கூடியது. நிறைய பேர் கேட்கலாம், இது வந்து இலவசத்தை கொடுக்கறதுனால வந்து மாணவர்கள் கெட்டி போடுவாங்க. நிச்சயமாக தப்பு. நான் இந்த பேட்டி இந்த ஒரு ஒரு கருத்துரையை கலந்துரையாடல் மூலம் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நீங்கள் மேற்குலக நாடுகள் எடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா, அவங்க செஞ்ச இந்த அடிப்படை பள்ளிகளில் செஞ்ச ஆராய்ச்சியில் என்ன சொல்லுதுன்னா, ஒரு ஒரு மாணவருக்கும், அதாவது ஒன் ஸ்டூடெண்ட் டு ஒன் டேப்லெட் அப்படிங்கிற ஒரு திட்டத்தின் மூலம் பார்க்கும்போது, கற்றலின் நோக்கம் அவங்க அந்த மாணவர்கள் வந்து புரிந்து கொள்ளக்கூடிய திறன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒன் ஸ்டூடெண்ட் ஒன் டேப்லெட் அப்படின்னு வச்சு பார்க்கும்போது 30%லேருந்து 80% வந்துட்டு அதிகரிச்சிருக்கு. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஏறத்தாழ வந்து ஐரோப்பிய நாடுகள் எல்லாத்துலேயுமே இந்த திட்டம் ஆல்ரெடி கொண்டு வந்துட்டாங்க, அமெரிக்கா ஆல்ரெடி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதனால் தமிழ்நாட்டில் ஒரு மாணவருக்கு ஒரு டேப்லெட் கொடுக்கறதுனால, நீங்கள் ஓவராலாக கணக்கு பண்ணாலுமே என்னுடைய கணக்குப்படி 4,000 கோடி செலவாகுது. ஆனால் தமிழ்நாட்டினுடைய கடந்த ஆண்டு ஒரு ஜிடிபி கணக்கு பண்ணீங்கன்னா 1.92 லட்சம் கோடி. இதில் 4,000 கோடிங்கிறது வெறும் 0.15% தான் நீங்கள் வந்து உங்களுடைய எதிர்கால தலைமுறைக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போறீங்க. திருப்பி அவன் தான் இந்த வசதிகளை வைத்துக்கொண்டு படிக்கக்கூடிய மாணவன் தான் நாளைக்கு டாக்டராவோ இன்ஜினியராவோ இந்த மாதிரி சயின்டிஸ்டாவோ ராஜன் மாதிரி ப்ரொஃபஸராகவோ அருண்பாலா மாதிரியே வரப்போறாங்க. அதனால ஒரு 0.15% வந்து தயவு செய்து இலவசம் அப்படின்னு சொல்லி கிண்டல் அடிக்காதீங்க. இது உங்களுடைய உள்நாட்டு கட்டமைப்பு, மாநில கட்டமைப்புக்கு நீங்க பண்ணக்கூடிய மிகப்பெரிய முதலீடு. இன்னும் எனக்கு இன்னும் 1 or 2 points நான் குயிக்கா முடிச்சிடறேன். இதுல இந்த அதாவது வெளிநாடுகளுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்னு ஒரு பார்க்கும்போது, மாணவர்களுக்கு வந்துட்டு பிற மொழி கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இது வரைக்கும் பெருசா கிடைக்கல. ஆனா திமுக தேர்தல் அறிக்கை மிக நுணுக்கமா என்ன சொல்லுது, ஒரு 8 மொழிகளை வந்து அவங்க கற்றுக் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காங்க. எதிர்வரும் ஆட்சியில அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஜாப்பனீஸ், ஸ்பானிஷ், சைன மொழி, ரஷ்யன், ஆங்கிலம், இந்த மாதிரி வெளிநாடுகளுக்கு போகக்கூடியது தேவையான ஒரு மொழிபெயர்ச்சி வந்து கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காங்க. நான் ஜப்பான்ல ஏறத்தால 2 ஆண்டு காலம் நாங்க ஆராய்ச்சியாளராக பணிபுரிந்தேன். இப்ப ஜப்பான் வந்துட்டு ஜப்பான் மொழியை இலவசமாக கற்றுத்தருவதற்கு அந்த அரசு அதிகமாக உதவுகிறது. ஆனால் மிகப்பெரிய சிக்கல் என்னன்னா, இதுல ஒரு இந்தியாவுக்கும் இதுக்குமான ஒரு பெரிய கட்டமைப்பு பலவீனமா இருக்கு, குறிப்பா மாநில அளவுல ரொம்ப பலவீனமா இருக்கு. அந்த இடத்துல கண்டிப்பா இந்த ஒரு திட்டம் வரும்போது எல்லா ஊரக பகுதியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இது ஒரு பெரிய வரப்பிரசாதமா அமையும். அப்புறம் பாத்தீங்கன்னா, ஹையர் எஜுகேஷனுடைய லோன்ல 1 ஆண்டுக்குள்ள 30 வயதுக்கு உட்பட்ட மாணவர்கள் வந்து உயர்கல்வியில வந்து அந்த எஜுகேஷன் லோனை கட்ட முடியலன்னா அதை வந்து வேவ் பண்ணிருக்கோம். அது வந்து முற்றிலும் வந்து அந்த கடனை ரத்து செய்யறோம்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இன்னும் இது வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச எனக்கு விஷயம், சொல்லும் போதே மயிர் கூச்சரியுது. அதாவது உலகமெங்கும் மிகப்பெரிய சிக்கலா பார்க்கக்கூடிய இந்த மாதவிடாய் வறுமை, அதாவது பாவர்ட்டி, சாரி பீரியட் பாவர்ட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது மாதவிடாய் காலகட்டத்தில் அவங்களுக்கு தேவையான சானிட்டரி நாப்கின் வசதி இல்லாமல் நிறைய பெண் குழந்தைகள், சிறுமிகள், பள்ளி மாணவிகள், கல்லூரி மாணவிகள் அந்த காலகட்டத்தில் அவங்களால கல்வி நிறுவனங்களுக்கு போக முடியல. ஒன்று. ரெண்டாவது, சுகாதாரமற்ற சில விஷயங்களையும் அவங்க ஃபாலோ பண்ணுறதுனால மிகப்பெரிய சிக்கல் ஏற்படுது. ஆனால் இப்போ இந்த திமுக தேர்தல் அறிக்கை என்ன சொல்லுது, இது மேபி இது உலகத்துக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டுன்னு நான் சொல்வேன், டேரா சொல்ல முடியும். என்னன்னா, எல்லா கல்வி நிறுவனங்கள்லையும் ஒரு தானியங்கி பெட்டி வச்சு அவங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்துட்டு எடுத்துக்கிறதுக்கான, இதில் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் தான் கிடையாது, செல்ஃப் ஃபினான்சிங் ஸ்கூலு, அரசு உதவி பெறுவது, எல்லா கல்லூரிகளுக்கும் கொண்டு வராங்க. இது வந்து நான் பிரிட்டனோட கம்பேர் பண்ணும்போது ஸ்காட்லாந்து அரசாங்கம் தான் உலகத்திலேயே முதன் முதல்ல இந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க. இப்போ அதை விடவும் இதை விடவும் ஒரு படி மேலே போய் நம்ம, ஏன்னா இங்கே வந்து மக்கள் தொகை பெருக்கம் கம்மி, ஏறத்தாழ பார்த்தீங்கன்னா ஒரு 30 லட்சத்துக்குள்ளே தான் இருக்கும் ஸ்காட்லாண்டில். ஆனால் தமிழ்நாட்டில் வந்து நீ கம்பேர் பண்ணீங்கன்னா 7 கோடி தொகை கொடுக்கணுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. சோ இதுதான் இந்த முதல் சுற்றுல, இதுதான் நான் வந்து கண்டிப்பாக அது கல்வியில நீங்க சொன்ன அத்தனை பாயிண்ட்டுமே வந்து ரொம்ப வேலிடா இருக்கு. அதுலயும் இந்த ஒன் டேப் ஒன் ஸ்டூடெண்ட் அப்படின்றது வந்து இனிமே வந்து எல்லாமே ஆன்லைன் கிளாஸஸ் தான் அதிக அளவுல போகுமோ அப்படிங்கிற ஒரு சூழலை நோக்கி போகும்போது, இது வந்து அதாவது காலச்சூழலுக்கு ஏற்ற ஒரு அறிவிப்பு, ஒரு வாக்குறுதி அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது. பேசலாம் சார், நம்ம தொடர்ந்து பேசலாம். நன்றி. ராஜன் குறை சார், அதாவது சுற்றுச்சூழல் தொடர்பாக திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை குறித்த உங்களுடைய பார்வை என்ன? ஏற்கனவே இங்க வந்து பல விஷயங்களை வந்து காப்பாற்ற வேண்டிய ஒரு சூழல் இன்னைக்கு இருக்கும். காட்டுப்பள்ளி துறைமுகத்துல இருந்து பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் வரைக்கும் இன்னைக்கு வந்து ஆபத்தை எதிர்நோக்கி காத்திருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இந்த சுற்றுச்சூழலுக்கான வாக்குறுதிகளையும் இதையும் நீங்க எப்படி ஒப்பிட்டு பாக்குறீங்க? தேர்தல் அறிக்கை குறித்து பேசுறதுக்கு முன்னாடி, சுற்றுச்சூழல் அணி அப்படிங்கிறத ஒண்ணு திமுக உருவாக்கி திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஒரு அணிய, அதுக்கு செயலரா வந்து
திரு கார்த்திகேய சேனாபதியை வந்து நியமிச்சது ஒரு மிகச்சிறந்த ஒரு முன்னெடுப்பு. அதுக்காக வேண்டி நான் ரொம்ப பெரிய அளவில் பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். ரெண்டாவது, ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி இந்த எக்கனாமிக் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் 2020 அப்படின்னு ஒரு டிராஃப்ட் பாலிசி வந்து மத்திய அரசு கொண்டு வந்தாங்க. சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு வரைவறிக்கை 2020. அப்போ திமுக தலைவர் வந்து பல்வேறு சிந்தனையாளர்கள், சுற்றுச்சூழல் ஆர்வலர்களை எல்லாம் ஒரு வீடியோ கான்ஃபரன்ஸ் போட்டு இந்த அதை பத்தி வந்து விவாதிச்சாங்க. இந்த தேர்தல் அறிக்கை வெளியிட்ட மறுநாள் வந்து அதனோட ஒரு பிற்சேர்க்கையே ஒரு 5 அம்சங்களை சொல்லும்போது அந்த சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு வரைவறிக்கையை வந்து எதிர்ப்போம், அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோங்கிறதையும் சேர்த்திருக்கேன். இது ரொம்ப மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். அது என்னன்னு கேட்டால், இந்த சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு வரைவறிக்கை என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, இதுவரைக்கும் ஒரு புதிய ஒரு திட்டம், ஒரு தொழிற்சாலை தொடங்கிறது, ஒரு வளர்ச்சி பணிகள் எல்லாம் என்ன சுற்றுச்சூழல் பாதிப்பு இருக்குங்கிறத வந்து எப்படியெல்லாம் ஸ்டடி பண்ணணுங்கிறதுக்கான பல்வேறு விதிமுறைகள், பலகட்ட ஆலோசனைகளை எல்லாம் தளர்த்தி இயற்கை வளங்களில் வந்து கார்பரேட் நிறுவனங்கள் வந்து சுலபமாக வந்து அதை சூறையாடுற மாதிரியான ஒரு காரியத்தில் வந்து நடுவண் அரசு, பாரதிய ஜனதா கட்சி ஆள்ற நடுவண் அரசு வந்து இந்த வரைவறிக்கையை வந்து தயாரிச்சிருக்காங்க. அதை எதிர்க்க வேண்டியது வந்து தலையாய ஒரு கடமைன்னு நம்ம சொல்லணும். என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து, இந்த வளர்ச்சியா சுற்றுச்சூழல் பாதுகாப்பா அப்படின்னு ஒரு கேள்வியே கிடையாது. என்ன கேட்டா, நீங்க சுற்றுச்சூழலை கெடுத்துட்டு வளர்ந்து என்ன பண்ண போறோம், கண்ணை விட்டு சித்திரம் வாங்கினால் கைகட்டு சிறியாரோன்னு பாரதியார் சொன்ன மாதிரி, நீங்க கண்ணையே வித்துட்டு போய் சித்திரம் வாங்கினீங்கனாக்க சித்திரத்தையே பார்க்க முடியாது. சோ வளர்ச்சியை நம்ம வந்து வளர்ச்சி வளர்ச்சின்னு நம்ம சுற்றுச்சூழலை கெடுத்துட்டோம்னா நம்ம அப்புறம் வாழவே முடியாது, அப்புறம் எப்படி வளர்ந்து என்ன பண்ண போறோம். ஆனா இந்த ஒரு முதலீட்டு நடவடிக்கை, ஒரு கார்பரேட் நலனுக்காக ஒரு அரசு இயங்கும் போது ரொம்ப சுலபத்துல இந்த மாதிரி செய்யறாங்க. நம்ம இந்த தூத்துக்குடி போராட்டம் எல்லாம் பார்த்தோம், அது குறித்த விவாதங்கள் எல்லாமும் நம்ம நிறைய கேட்டோம். எப்படி சிலர் வந்து வளர்ச்சி ரொம்ப முக்கியம், போராட்டம் போராட்டம்னா சுடுகாடு ஆயிரும் அப்படின்னு சொல்றது எல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனா அந்த மக்கள் வந்து அங்க பாதிக்கப்படுறாங்க, அவங்களோட குடிநீர் கெட்டு போயிட்டு இருக்கு, நோய் வருது. அப்போ அந்த மக்கள்னா என்னன்னாலும் பரவாயில்ல, நமக்கு தொழிற்சாலை வந்தா போறோங்கிற பார்வை இருக்கு பாருங்க. அது வந்து திமுக மாதிரியான ஒரு பகுத்தறிவு இயக்கம், திராவிட இயக்கம் வந்து ஒவ்வொரு காலத்துக்கும் மேத்த முக்கியமான அம்சங்கள், மக்களை நலன் சார்ந்த அம்சங்களை வந்து சிந்திச்சு சீர்தூக்கி தன்னை புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய இயக்கம்ங்கிறத வந்து திராவிட முன்னேற்ற கழகம் நிரூபிச்சிருக்குன்னு தான் சொல்வேன் நான். கண்டிப்பாக சார், நீங்க அதாவது ஏற்கனவே அவங்க கொண்டு வந்திருக்கிற இந்த சுற்றுச்சூழலுக்கு எதிரான திட்டங்களை, அதாவது சட்டங்களை எதிர்ப்பது அப்படிங்கறதுல இருக்கிற நிலைப்பாடு பத்தி சொன்னீங்க. இன்னொரு பக்கம் வந்து மேலும் அதை வந்து நாங்கள் சூழலை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளையும் எடுப்போம் அப்படின்ற வாக்குறுதியையும் கொடுத்திருக்காங்க. பறவைகளுக்கான அந்த சரணாலயம் இருக்கின்ற பகுதிகளில் ஆய்வு மையங்கள் அமைப்பது, அப்புறம் 33 விழுக்காடு காடுகளை உருவாக்குவதற்கான நடவடிக்கை, இப்படி பல விஷயங்கள் அதுல சொல்லப்பட்டிருக்குது இல்லையா? ஆமா, அந்த நீங்க அந்த 7 உறுதிமொழிகளா வந்து தலைவர் ஸ்டாலின் அறிவிச்ச அந்த 7 உறுதிமொழிகள்லயே அந்த நீர்வளம்னு ஒண்ணு இருக்குங்க, அதுவே ரொம்ப முக்கியமான சுற்றுச்சூழல் சார்ந்த ஒரு ஒரு அம்சம் அது வந்து. அப்போ ஒரு அதுக்கு வந்து 7 உறுதிமொழிகள்ல ஒன்னா வந்து ஒரு சூழல் சார்ந்த ஒரு அம்சமும் இருக்கு. அது தவிர இந்த 33% காடுகளை பத்தி நீங்க சொன்னதும் வந்து இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு விஷயம் அது வந்து. என்னன்னா, உங்களுக்கு நீங்க இந்த பிரேசில்ல வந்து இந்த மலைக்காடுகள்லாம் எப்படி அழிக்கப்பட்டுகிட்டு இருக்குங்கிறத எல்லாம் வந்து நீங்க படிச்சிருப்பீங்க, எல்லாருமே படிச்சிருக்கோம். அது பிரான்ஸ் நாட்டு அதிபர் வந்து நான் உங்களுக்கு உதவுறேன் நெருப்பு அணைக்கேன்னு சொன்னார். ஏன்னா அது அந்த நாட்டுல அந்த காடு அழியறதுனால எல்லாருக்கும் பாதிப்பு, அது பிரேசிலோட பிரச்சனை கிடையாது. அந்த மலைக்காடுகள் வந்து உலகின் நுறையீரல் அது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது 33% நிலத்தை வந்து காடுகளா வந்து செய்வோம் அப்படின்னு ஒரு கட்சி வந்து அதனோட தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்கிறத வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு அம்சமா வந்து பாராட்ட கடமைப்பட்டிருக்கோம்.
இதை வந்து அந்த இவ்வளவு தூரம் எல்லாரும் அதை எடுத்து பாராட்டி பேசுறோமோ அப்பதான் ஒரு செயல் உறுதியோட அதுல எல்லாம் வந்து நம்ம சேர்ந்து பயணிக்க முடியும். இது மிகப்பெரிய சாதனை இந்த அறிவிப்பு. இதெல்லாம் நடக்கணுங்கிறது தான் நம்ம வந்து விரும்புவோம். ஆட்சிக்கு வந்த உடனே திமுக இதெல்லாம் செய்யும்னு மிகுந்த ஆர்வத்தோட எதிர்பார்த்துட்டு இருக்கோம். கண்டிப்பா கண்டிப்பா சார், அது ஏற்கனவே திமுக ஆட்சி காலங்கள்ல வந்து லட்சக்கணக்கான மரங்கள் நடுவது அப்படிங்கறத வந்து ஒரு இலக்காவே வச்சு செயல்பட்டு இருந்தாங்க இல்லையா, அதன் தொடர்ச்சியாக தான் நம்ம இதை பாக்குறோம். பேசலாம் சார் தொடர்ந்து. அதே மாதிரி இந்த சென்னையை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு அம்சம் சொல்றேன். இந்த அந்த சென்னையில ஒரு வெள்ளம் வந்து அந்த செம்பரம்பாக்கம் ஏரிய திறக்கிறதுக்கு தாமதப்படுத்தி ஒரு பெரிய அழிவு ஏற்பட்டது. அப்பவே வந்து அந்த சென்னையோட நீர் பாதைகள் அந்த ஆறுகளை எல்லாம் எப்படி வந்து செப்பனிடணும் அதையெல்லாம் வந்து நிறைய வந்து விவாதிக்கப்பட்டது. அதை வந்து ஒரு முக்கியமான அம்சமா இந்த தேர்தல் அறிக்கையில பார்க்க முடியுது. சென்னையில உள்ள எல்லா ஆறுகளையும் வந்து மறுபடியும் ஒரு வாழும் ஆறுகளா மாத்துறதுங்கிற ஒரு திட்டம் வந்து மிக மிக முக்கியமான அருமையான ஒரு திட்டம். அதையும் ரொம்ப பாராட்ட கடமை. கண்டிப்பா கண்டிப்பா சார், நம்ம பேசலாம் சார். நாலு பேருமே வந்து விரிவாகவே செய்திகளை வந்து பகிர்ந்துகிட்டீங்க இந்த தேர்தல் அறிக்கையின் தொடர்பாக. ஆனா இது நீங்க சொன்ன மாதிரி இது முழுமையான ஒரு மிகப்பெரிய ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டிய உட்படுத்தக்கூடிய அம்சங்கள் நிறைந்த ஒரு ஒரு தேர்தல் அறிக்கையாக திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களில் இருந்து எங்களால புரிஞ்சுக்க முடியுது. நான்கு பேருக்கும் ரொம்ப நன்றி இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு. வணக்கம்.